நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய கொடிய கொரோனா காலத்திற்கு ஏற்ற ஒரு கருத்தினை மகா பெரியவர் மூலமாக நான் இன்றைக்கு உங்கள் முன்னாலே சிந்திக்க இருக்கிறேன். இப்பொழுதைய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது? நாம் எந்த அளவிற்கு இந்த கொரோனா என்கின்ற கொடிய வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நான் வந்து விரிவான வார்த்தைகளிலே சொல்ல தேவையே இல்லை. 2 ஆண்டுகளாக இந்த வியாதி படுத்துகின்ற ஒரு பாடு, ஒரு அது வந்து வார்த்தைகளில் சொல்லுவதற்கு இடமில்லாத ஒரு சூழலை நமக்கு இப்பொழுது உருவாக்கி தந்திருக்கிறது. எவ்வளவோ வியாதிகள், தொற்று நோய்கள் வருவதும் போவதும் மனித வாழ்க்கையிலே ரொம்ப சகஜம். ஆனால் உலகம் முழுக்க ஒரு வியாதி, ஒட்டுமொத்த உலகத்தின் ஒரு பாகத்தை, ஒரு பரப்பை கூட விட்டு வைக்காமல் மனித குலத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு நம்மையெல்லாம் அது எந்த அளவிற்கு ஆட்டி படைக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது என்பது எனக்கு தெரிந்த வரலாற்றிலே இப்பொழுதுதான். இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்திலே நமக்கு வந்து உற்ற துணை தெய்வம்தான். இந்த வேளையில ஒரு கேள்வி, மகா பெரியவர் போன்ற மகான்கள் இப்பொழுது இருந்திருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு எப்படிப்பட்ட வழியை காட்டுவார்கள், என்ன செய்தால் இந்த வியாதியிலே இருந்து நாம் விடுதலை பெறலாம் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஒரு பக்கம் மத்திய அரசு தடுப்பூசியை கண்டுபிடித்து எல்லோரையும் போட்டுக்கொள்ள சொல்லி இன்றைக்கு அது நடைமுறையிலே இருக்கிறது. என்னதான் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் போட்டுக்கொண்டவர்களில் பலருக்கு கூட இந்த கொரோனா தொற்று திரும்ப வந்திருப்பதாக ஒரு கருத்து. இருந்தாலும் லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அப்படி நடக்கலாம். மற்றபடி தடுப்பூசி நிச்சயமாக ஒரு பெரிய தடுப்பாக இருந்து நம்மை காப்பாற்றும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஒவ்வொரு நேயர்களையும் கேட்டுக்கொள்வது இதுதான், துளி கூட தயங்காமல் தேடிச் சென்று இந்த தடுப்பூசியை முதலில் போட்டுக்கொண்டு விடுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதாவது வியாதி வந்து மரணிப்பது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் மரணித்த பிறகு பிணம் கூட இங்கே ஒரு அனாதை தன்மையோடு அடக்கம் செய்யப்படுவது, எரியூட்டப்படுவது என்கின்ற கொடுமை இருக்கிறதே, அது சொல்ல முடியாத ஒன்று. எத்தனையோ வியாதிகளில் இறந்து போகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை குறைந்தபட்சம் ஒரு கூட்டமாக போய் நல்லடக்கம் செய்வோம் அல்லது எரியூட்டுவோம், அதற்கு பிறகு சடங்குகளை அங்கே அமர்ந்து ஆறாமர அவர்களுடைய நினைவாக நாம் செய்வோம். இந்த கொடிய கொரோனா அதற்கு கூட அனுமதி தர மறுக்கிறது. கூட்டத்திலே போட்டு எரிக்க வேண்டி இருக்கிறது, கிட்டே நெருங்க முடியவில்லை, ஒரு வாய்க்கரிசி போடுவதற்கு கூட அருகிலே செல்ல முடியவில்லை, அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. சென்றால் அது நம்மை ஒட்டி கொண்டு நம் மூலமாக திரும்பவும் சமூகத்துக்குள்ளே பரவும் என்று அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. ஆகையினாலே மிக ஒரு மோசமான, மிக ஒரு கொடிய காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த ஒரு கொடிய காலகட்டத்திலே இருந்து நாம் விடுபடுவதற்கு தடுப்பூசி ஒரு பக்கம், அது போக அநேக சித்த மருந்துகள், கபசுர குடிநீர் போன்ற விஷயங்கள். இன்றைக்கு யூடியூபிலே வந்து மருந்து சொல்லாதவர்கள் பாக்கி இல்லை. அதாவது ஆளுக்கு ஒரு மருந்து, எல்லாருக்குமே நல்ல நோக்கம் இதுலேருந்து விடுபட வேண்டும் என்று. ஒருத்தர் வந்து தினந்தோறும் உப்பும் மிளகை தவறாமல் சாப்பிடுங்கள், சரியா போயிடும் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் வந்து உப்பையும் மஞ்சளையும் தண்ணீரில் போட்டு ஆவி பிடியுங்கள், சரியா போய்விடும் என்கிறார். இன்னொருவர் நிறைய கீரை சேர்த்துக் கொள்ளுங்கள், இஞ்சி சேர்த்துக் கொள்ளுங்கள், சரியா போயிடும் என்கிறார். இப்படி எல்லோரும் தங்களுக்கு தெரிந்த வைத்தியத்தை, அதாவது திணற திணற சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவைகளுக்கு நடுவில் இது ஒரு இருள் சூழ்ந்த காலம். எப்பொழுதுமே இருள் எப்பொழுது சூறும் என்று சொன்னால் அருள் குறையும் பொழுது இருள் சூழ். இதை நான் சொல்லலை, பெரியவர் தான் சொல்லியிருக்கார். அதனால இப்படிப்பட்ட இந்த ஒரு இருள் சூழ்ந்த காலத்திலே அருள் சிரும்ப தூழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரியவர் என்ன வழி காட்டியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஒரு முறை பெரியவரை வயதான ஒரு தம்பதியினர் வந்து சந்திக்கின்றார்கள். 2 பேருக்குமே, தம்பதியினர் இருவருக்குமே உடல் முழுக்க ரோகம். ஒரு வார்த்தை பேசுவதற்குள் மூச்சு எரிகிறது, மூச்சு விட முடியவில்லை. அதே போல அவ்வளவு களைப்பு. அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே பெரியவருக்கு தெரிந்துவிட்டது, 2 பேரும் நோய் உபாதையிலே சொல்ல முடியாத அளவிற்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு 1000 காரணம், 1000 காரியங்கள், அவைகளை பற்றி பேசுவதிலே பயனில்லை. அவர்கள் மொத்தத்தில்
அவர்கள் அடிப்படையில் முதுமையை அடைந்து விட்டார்கள். அதற்கு மேல் வெற்றி கொள்ள இயலாத பல ரோகங்களையும் அவர்கள் அடைந்து விட்டார்கள். மூச்சு வாங்குகிறது, அடுத்து இருமல் ஏற்படுகிறது, வயிற்றுவலி, தலைவலி, காய்ச்சல், படுத்தால் தூக்கம் வருவதில்லை, 3-4 நாட்களுக்கெல்லாம் தூக்கம் வராத கொடுமை, இரவு நேரத்தில் ஒருவருடைய துணை இல்லாமல் இருட்டையே எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருப்பது, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள். இவைகளையெல்லாம் பெரியவரிடத்திலே அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் பெரியவர் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினார். அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நாராயணியம் என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு அது பற்றி தெரியுமா என்று கேட்டார். அவரும் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரியவா என்று சொன்னார். நாராயணியம் என்று சொன்ன மாத்திரத்திலே நமக்கு குருவாயூர் இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணனுடைய நினைவுக்கு வந்துவிடும். அடுத்து நாராயண பட்டத்திரி, அவர்தான் நாராயணியத்தை நமக்கு தந்தவர். இந்த நாராயணியத்தை உபன்யாசமாக கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வளவு சுவையான ஒரு வரலாறு, அதனுடைய நிகழ்வுகள் அப்படியே மனசை வந்து நெகிழ வைக்கும். நாராயண பட்டத்திரி ஒரு மிகச்சிறந்த பக்தர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த சீடர். அவருக்கு வாத நோய் வருகிறது. அந்த வாத நோய் எப்படி வருகிறது என்று சொன்னால், அவருடைய குருவுக்கு வந்ததை அவர் தனக்கு கேட்டு பெற்றுக் கொள்கிறார். அதாவது, என் குரு நன்றாக இருக்க வேண்டும், அவரால் தான் எனக்கு ஞானகதி, அதனால் அவர் கஷ்டப்படக்கூடாது, அவருக்கு வந்த வியாதியை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லி அவர் வாதம் உற்று ரொம்ப கஷ்டப்படுகிறார். கை கால் செயலிழந்து விட்ட நிலையிலே அவர் குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நம்பி, ஐயனே என்று கிருஷ்ணனை நோக்கி கிருஷ்ணனோடு மனம் விட்டு பேசுகின்ற ஒரு பாங்கிலே அமைந்த ஸ்லோகம் 4 வரிதான். இந்த 4 வரிகளை பெரியவர் எடுத்து சொல்கிறார். அஸ்மின் பராத்ம நனுபாத கல்மே துவமித்த முத்தாபித பத்ம யோகினி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதலையா வாச விஷ்ணோ என்பது அந்த 4 வரி ஸ்லோகங்கள். அதை அவர் ரொம்ப அழகாக கேட்கிறார். அதாவது 8ஆம் தசகத்தில் இருக்கு, நாராயணியத்தினுடைய 8ஆம் தசகத்திலே கடைசி ஸ்லோகமாக இது இருக்கிறது. இந்த 4 வரிகளை இடையறாது பாராயணம் செய். அப்படி நீ பாராயணம் செய்ய 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 எத்தனைக்கு எத்தனை பக்தியோடு இதை நீ பாராயணம் செய்கிறாயோ அத்தனைக்கு அத்தனை நீ நிவர்த்தி பெறுவாய். அருள் உனக்குள்ளே அதிகரிக்கும். அருள் அதிகரிக்க அதிகரிக்க கோள்கள் தங்களுடைய கோரப்பிடி செயலிழக்கும். கோள்கள் செயலிழந்து விட்டாலே அருள் நிரம்ப நிரம்ப எல்லா விதமான நல்லதும் நமக்கு நடக்க தொடங்கிவிடும் என்று அவர் எடுத்து கூறினார். அதற்கு பிறகு அவர்களும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர்கள் பெரிய அதாவது அந்த முதுமையிலே இருந்து அவர்கள் அவர் பட்ட எத்தனை பாடுகளிலே இருந்தும் அவர்கள் வெளியே வந்தார்கள். இது ஏதோ ஒரு 4 சாதாரணமாக சொல்லப்பட்ட சொற்கள் அல்ல. நாராயண பட்டத்திரி கிருஷ்ணன் முன்னாலே சொல்லி கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்ற நிலையிலே உள்ள ஸ்லோகம். கோடிக்கணக்கானவர்கள் பக்தியோடு சொல்லி தங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் உபாதையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய கொடிய இந்த கொரோனா காலகட்டத்திலே இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு ஒரு 12 முறை பூஜை அறையிலே அமர்ந்து 12 முறையாவது நாம் சொல்ல சொல்ல நிச்சயமாக இந்த அதிர்வு வெளியிலே பரவி சமூகத்திலே நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.